Hello friends, welcome to Anita's Kitchen. Good morning friends. அதாவது வந்து நம்முடைய கிவ்அவே ஆரம்பிச்சிருச்சு. கிவ்அவேவோட ஃபர்ஸ்ட் ரெசிபி எல்லாத்துக்கும், அதாவது நம்முடைய சேனல் வந்து நிறைய கிறிஸ்டின்ஸ் இருக்காங்க, பார்க்குறவங்க இருக்காங்க, நம்ம எனக்கு தெரிஞ்சு இருக்காங்க, தெரியாதவங்க நிறைய நம்முடைய சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஒரு ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லிக்கிறேன், கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. நம்முடைய கிறிஸ்மஸ்க்காகவே வந்து கிறிஸ்மஸ் டு நியூ இயர் நேற்று நம்முடைய கிவ்அவே அனௌன்ஸ்மெண்ட் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதுல வந்து நம்ம கிறிஸ்மஸ்ல இருந்து பொங்கல் வரையிலும் நம்முடைய கிவ்அவே வந்து வச்சிருக்கோம். நல்ல பெரிய கிவ்அவே, லாங் கிவ்அவே. அதாவது கிறிஸ்மஸ்க்கு கேக்கு, குக்கீஸ், சாக்லேட்ஸ் அது மாதிரி ரெசிபிஸ் வரும். அதுல வந்து ஃபர்ஸ்ட் ரெசிபி வந்து இன்னைக்கு குக்கீஸ் எடுத்திருக்கோம், பட்டர் குக்கீஸ் எடுத்திருக்கோம். அதை இப்ப செஞ்சிடலாம் நம்ம. இப்ப இதுல வந்து ரெண்டு டைப்லயுமே வந்து உங்களுக்கு செய்யற மாதிரி தான் நான் வந்து ஈஸி மெத்தேட்ல ரொம்ப கம்மியான செலவுல வந்து செய்யற மாதிரி சொல்லியிருக்கேன் நான். நம்முடைய கிவ்அவேல ஒண்ணு, நம்ம செய்யற ரெசிபி பத்தி ஸ்லோகனும் எழுதலாம், இல்ல உங்களால முடிஞ்சா பேக் பண்ண முடிஞ்சாலும் பேக் பண்ணுங்க. ஓவன் இருக்கிறவங்க தான் பேக் பண்ணணும்ன்றது இல்லை. ஏற்கனவே நம்முடைய பீஸா வீடியோல நான் சொல்லியிருப்பேன், ஓவன்ல பண்ற ஐட்டம் எல்லாமே வந்து நம்முடைய குக்கர்லயும் பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய எல்லா இதுலயுமே சொல்லியிருப்பேன். என்னோட கேக் ரெசிபி எல்லாம் நீங்க செக் பண்ணி பாருங்க. குக்கர்ல செய்யற மாதிரியும் இருக்கும், இதுல செய்யற மாதிரியும், ஓவன்ல செய்யற மாதிரியும் இருக்கும். அதனால வந்து நீங்க குக்கீஸ் கூட நீங்க இதுலயே குக்கர்லயே செய்யலாம். அதுக்கான நான் வந்து இதை வந்து நான் சொல்றேன், நான் உங்களுக்கு அந்த டைமிங் சொல்றேன் எப்படின்றது ஒரு இதுல வீடியோல நான். அதாவது நிறைய குக்கீஸ் சாக்லேட், இப்ப குக்கீஸ் எடுத்துட்டோம்னா மூணு வெரைட்டி குக்கீஸ் என்னால எவ்வளவு முடியுதோ அந்த அளவுக்கு நான் குக்கீஸ் பண்ணுவேன். அதுல உங்களுக்கு எப்படி எல்லாம் பண்ணணும்ன்றதையும் சொல்றேன் நானு. இப்ப வந்து நான் எது எது என்கிட்ட இருக்கு, உங்ககிட்ட இல்லை அப்படின்னாலும் அதுக்கான வழிமுறைகளையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ இதுக்கு பட்டர் குக்கீஸ் பண்ணுறதுக்கு நான் இந்த எலக்ட்ரிக் பீட்டர் வந்து நான் வாங்கியிருக்கேன். கேக்குக்கு இதெல்லாம் பண்ணணுன்றதுக்காகவே வந்து நான் இந்த எலக்ட்ரிக் பீட்டர் வாங்கியிருக்கேன். உங்ககிட்ட இல்லைன்னாலும் பரவாயில்ல, நம்முடைய இது இருக்கு இல்லையா விஸ்கு, அதை வச்சே நல்லா அடிச்சுக்கலாம், இல்லை மிக்சியில் அடிக்கலாம். இதுக்கு பதிலாக அது, அதே மாதிரி ஓவனுக்கு பதிலாக நம்ம குக்கர், அது மாதிரி வந்து உங்களுக்கு இதுக்கு பதிலாக இது செய்யலான்ற அந்த டிப்பையும் நான் உங்களுக்கு கூடவே சொல்லுவேன். உங்களால் முடிஞ்சால் செஞ்சு உங்கள் இன்ஸ்டா பேஜுக்கு எனக்கு அனுப்புங்க. இல்லைன்னா நம்முடைய அனிதாஸ் கிச்சன் பற்றியும், அனிதாஸ் கிச்சன் பற்றியும், இல்லை இந்த கேக் நம்ம செய்ய போகிற கேக் ரெசிபி, குக்கீஸ் ரெசிபி அதை பற்றியும் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகன் எழுதுங்க. அதுதான் வந்து நம்முடைய கிவ்அவேவோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். அதுதான் வந்து இது பண்ணியிருக்கோம். இல்லை பெஸ்ட் கமெண்ட்ஸ் கொடுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இதுதான் நம்முடைய இது, அதாவது கிவ்அவேவோடைய ரூல்ஸ். இப்ப இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிறிஸ்மஸ்க்கான ஃபர்ஸ்ட் ரெசிபி வந்து பட்டர் குக்கீஸ் இன்னைக்கு பண்ணலாம்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன் நான். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் ரொம்ப 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 கம்மி, ரொம்ப செலவும் கம்மி, சீக்கிரம் குயிக்காவும் பண்ணிடலாம். இப்ப நான் இங்க ஒரு பவுல் எடுத்து வச்சிருக்கேன், பட்டர் எடுத்து வச்சிருக்கேன், மைதா இங்க எடுத்து வச்சிருக்கேன், ஃப்ளோர் கேக் ஃப்ளோர் எடுத்து வச்சிருக்கேன், சுகர் எடுத்து வச்சிருக்கேன். அவ்வளவுதான், ரொம்ப ரொம்ப சிம்பிளான இன்கிரீடியன்ஸை வச்சு நம்ம சூப்பரா வீட்லயே வந்து ஒரு பட்டர் குக்கி பண்ணிடலாம். இப்ப வந்து நான் இங்க ஒரு கப் மைதா அளவு எடுத்து வச்சிருக்கல, அதுக்கு வந்து அதே மாதிரி ஒரு கப் வந்து இதுவும் பட்டரும் எடுத்துக்கிறேன். அன்சால்டட் பட்டர் எடுத்துக்கோங்க, ரூம் டெம்பரேச்சரோட இருக்கணும். அதாவது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அந்த கெட்டியா இருக்கக்கூடாது. இது மாதிரி பாருங்க, சாஃப்ட் பட்டர், இது மாதிரி வந்து சாஃப்ட் பட்டரா வந்து நீங்க எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சாஃப்ட் பட்டர் ஒரு 100 கிராம், ஒரு 125 கிராம் மாவுக்கு, அதாவது ஒரு கப்புக்கு, ஒரு கப்பு வந்து 100 கிராம்ல இருந்து 125 கிராம் வரையிலும் பிடிக்கும் உங்களுக்கு மாவு. அதே மாதிரி ஒரு கப் வந்து 100 கிராம் அளவு சால்ட், அன்சால்டட் பட்டர் அது எடுத்து வச்சிருக்கேன் நான் இங்க. இதுல வந்து ஒரு கப்பு மைதாக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை, வெறும் சாதா வெள்ளை சர்க்கரை, இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா இதை வந்து நீங்கள் ஒரு ஸ்பேட்சுலா வச்சு நல்லா இது மாதிரி
ஃபர்ஸ்ட் கலந்து விட்டுக்கோங்க. ரெண்டுமே mix ஆகற வரையிலும் நம்ம கலந்துக்கலாம். நம்ம sugarரும் பட்டரும் வந்து கொஞ்சம் வந்து நம்ம ஸ்பேட்சலால நல்லா வந்து mix பண்ணியாச்சு. இப்போ இத அடிக்கிறதுக்காக வந்து நான் எலக்ட்ரிக் பீட்டரை யூஸ் பண்ணிட்டு வந்து நம்ம வந்து நல்லா இந்த சுகரும் பட்டரும் நல்லா வந்து அடிச்சாச்சு. இது மாதிரி வந்து நல்லா அடிச்சாச்சு. இந்த டைம்ல நீங்க எக்கு சாப்பிட்றவங்களா இருந்தா கண்டிப்பா சேர்த்துக்கோங்க. நான் வந்து எக்கு சேர்த்தல. எக்கு சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. வந்து கொஞ்சமா வந்து தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சமா வந்து ஒரு கால் கப் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். நீங்க வந்து கண்டிப்பா வந்து முட்டையோட மஞ்சள் கரு அது சேர்த்துக்கோங்க. இப்ப இது நம்முடைய இந்த மிக்சர் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இந்த டைம்ல நம்ம மைதா அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா போட்டு சலிச்சுக்கோங்க. பாதி மைதா தான் போட்டிருக்கேன். இப்ப வந்து கொஞ்சம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமா நம்ம வெனிலா எசன்ஸ் அதை விட்டுக்கலாம். இப்ப வந்து நல்லா வந்து மறுபடியும் நம்ம ஸ்பேட்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய ஓவனை வந்து 170 டிகிரி செல்சியஸ்ல ஒரு 10 நிமிஷம் வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம இத வந்து குக்கி பண்றதுக்குள்ள இது ப்ரீஹீட் ஆகணும். அதே மாதிரி நீங்க குக்கர்ல செய்யற மாதிரியா இருந்தாக்க நம்ம ஏற்கனவே பீஸா இதுல காட்டியிருந்தோம் பாருங்க, அந்த குக்கர்க்குள்ளார நம்ம சால்ட் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து ஹை ஃபிளேம்ல வச்சு ப்ரீஹீட் பண்ணணும். அது மாதிரி வந்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம குக்கீஸ் எல்லாமே இதுல போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க இதுல எப்படி பண்றோமோ அதே மாதிரி நீங்க அதுலயும் பண்ணிக்கலாம். இதுக்கு அதுக்கு அதுதான். இது 10 நிமிஷம் வந்து 170 டிகிரி செல்சியஸ்ல ப்ரீஹீட் பண்ணணும். குக்கர் இதுவா இருந்தா குக்கர்லயா இருந்தாக்க சால்ட் எல்லாம் போட்டுட்டு ஹை ஃபிளேம்ல வச்சு ஒரு 5-7 நிமிஷம் வரையிலும் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. இதுல நம்ம வந்து இப்ப பார்ச்மென்ட் பேப்பர் அது போட்டுக்கலாம். பேக்கிங் ட்ரே இருக்குல்ல அதுல வந்து இது மாதிரி வந்து ஒரு பட்டர் ஷீட் போட்டுக்கோங்க, பார்ச்மென்ட் பேப்பர். அப்படி உங்ககிட்ட இந்த பேப்பர் இல்லை அப்படின்னா இது மாதிரி வந்து சாதா தட்டுலயே வந்து ஆயிலோ இல்ல பட்டரோ வந்து அப்ளை பண்ணிட்டு நீங்க வச்சுக்கலாம். அப்புறம் அதே மாதிரி இன்னொரு இது வந்து இந்த மாதிரி இந்த கேக் மேல டெக்கரேட் பண்றது அதெல்லாம் இருக்குல்ல, இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சீப்பா அமேசான்ல கிடைக்குது. ஆர்டர் பண்ணி வச்சுக்கோங்க. வந்து இது 10 முள்ளோ 12 இதுவோ இருக்கு இந்த டெக்கரு. இது உங்களுக்கு அப்படியே வந்து ஒரு 170 ரூபாயோ இல்ல 150 ரூபாயோ வருது. இதை விட கம்மியாகவும் இருக்கு. இது மாதிரி ஒன்று ஆர்டர் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நீங்க குட்டீஸ் இருக்கிற வீட்டுல அழகா வீட்லயே வந்து குக்கீஸ் எல்லாம் பண்ணி கொடுக்கலாம். அது வந்து பண்ணி கொடுக்கலான்றது விட இன்னொன்னு என்ன அப்படின்னா இது மாதிரி பேக் பண்ணும் போது குக்கீஸ் பண்ணும் போது அதெல்லாமே வந்து நீங்க குட்டீஸ் செய்ய சொல்லுங்க. அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா வந்து பண்ணுவாங்க அவங்க. அதுக்காக தான் வந்து நான் இதை வந்து இதை மட்டும் உங்களால இதை வாங்கிக்கோங்கன்னு சொல்றேன் நானு. இது வந்து சிலிக்கான் மெட்டீரியல். உங்களுக்கு பிளாஸ்டிக் கவர் கூட இருக்கு, அது மாதிரி கூட நீங்க இது பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க நம்முடைய குக்கி பேட்டர் இருக்குல்ல அதை வந்து இதுல போட்டுக்கலாம். இந்த பேக்குள்ளார இப்ப எல்லாமே போட்டாச்சு. டைட்டா வந்து ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. நல்லா இது மாதிரி வந்து இது நான் நல்லா வருதான்னு செக் பண்ணிட்டேன் நான். உங்களுக்கு குக்கீஸ் எவ்வளவு பெருசு வேணுமோ அது மாதிரி நீங்க போட்டுக்கோங்க.
நம்முடைய குக்கீஸ் ஃபுல்லாமே வந்து பண்ணியாச்சு. அதாவது வந்து கொஞ்சம் சின்னது பெருசுமா தான் இருக்கும், பரவாயில்ல. ஓகே, நம்ம வீட்டில் ஹோம்மேடுங்கும் போது எந்த ஒரு இதுவுமே நம்ம பார்க்க தேவையில்லை. அதனால வந்து இது அப்படியே வந்து அவனில் வச்சிடலாம். இப்போ வச்சிருவோம் நம்ம. இப்போ எவ்வளோ நேரம் வைக்கணும்னா 170°C பதினஞ்சு நிமிஷத்துல இருந்து 20 நிமிஷம் வரையிலும் நம்ம வச்சுக்கலாம். அதுக்கு மேல செக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, இங்க நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னாக்கா, இங்க பாருங்க, இங்க வந்து நம்ம கிச்சன்ல ஒரு பார்ட் ஆஃப், அதாவது நம்ம ஓவன் இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்கோம். இது எதுக்கு அப்படின்னு கண்டுபிடிங்க பாப்போம். கொஞ்ச நேரம், கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் எதுக்கு அப்படின்னு கொஞ்சம் நீங்க யூகிச்சிருப்பீங்க. என்னன்னு கேட்டா, நம்முடைய கிறிஸ்மஸ் டெக்கரேஷனுக்காக. கிறிஸ்மஸ் வருதுல்ல, நிறைய இப்ப கிறிஸ்மஸ் ரெசிபி எடுத்துட்டு இருக்கோம்ல, கேக்கு குக்கீஸ் அதெல்லாம் எடுத்துட்டு இருக்கோம்ல, அதை வந்து டெக்கரேஷன் டிஸ்பிளேக்காக போட்டோ எடுக்கிறதுக்காக இந்த இடத்துல மட்டும் கிறிஸ்மஸ் வரையிலும் ஒரு சின்ன ஒரு இது பண்ணிட்டு இருக்கோம், டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப இது எல்லாமே வந்து என்கிட்ட இருந்தது, இதெல்லாம் எத்தனையோ வருஷங்கள் ஆச்சு. பாருங்க, கொஞ்சம் வந்து கொஞ்சம் கலர் கூட மாறிடுச்சு, இந்த சில்வர் கலர் இருந்தாலும் ஓகே. அது கோல்டு கலர் நல்லா இருக்கு, அது சூப்பரா இருக்கு. இதை வச்சு சும்மா ஒரு டெக்கரேஷனுக்காக நான் எப்படி டெக்கரேஷன் பண்றேன்றது நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த இடம் மட்டும் வந்து ஒரு டெக்கரேஷன் பண்ணலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கேன். இது கூட வந்து என்னென்னலாம் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இங்க பாருங்க, கொஞ்சம் இந்த மாதிரி பெல்ஸ் எல்லாம் இருக்கு கலர் கலரா. இதுலயும் வந்து ஒரு ஹேண்ட் போயிடுச்சு, கொஞ்சம் ஏதாவது த்ரெட் மாதிரி ஏதாவது கட்டி விடணும். இது மாதிரி கொஞ்சம் இருக்கு, இது அங்கங்க அப்படியே தொங்க விடலாம்னு சொல்லிட்டு. அப்புறம் பாருங்க, இங்க பாருங்க, சூப்பரா வந்து இது ஒண்ணு இருக்கு. இது வந்து அப்ப நாங்க சென்னையில வந்து ஒரு டைம் வந்து கிறிஸ்மஸ் டைம் வந்து பாரிஸ் போயிருந்தோம், அப்ப வந்து வாங்கினது இது. ஆனா அப்படியே வந்து டெக்கரேஷனுக்காக வச்சிருந்தோம், அது யூஸ் ஆகல. இப்ப வந்து வீடியோக்காக யூஸ் ஆகுது. இவ்வளவு நாள் வந்து அட்டை பாக்ஸ்ல இருந்துச்சு. சரி, இப்ப நம்ம தீபாவளிக்கு எப்படி ஒவ்வொன்றுமே டிஸ்பிளேக்கு வந்து டெக்கரேஷன் பண்ணமோ, அதே மாதிரி கிறிஸ்மஸ்க்காக கேக்குக்காக வந்து டெக்கரேட் பண்றதுக்காக இது திடீர்னு மேல இருந்தது இது எடுத்தேன். இங்க பாருங்க, ஒரு பெல் கூட வந்துருச்சு. இங்க நான் இங்க டபுள் சைடு செல்லோ டேப் இருக்குல்ல, அதை போட்டு வந்து இங்க ஒட்டி வச்சிருக்கேன். இது வந்து அப்படியே வந்து கொஞ்சம் அப்படியே டெக்கரேட் பண்ணி வச்சோம் அப்படின்னா, இங்க வந்து நம்முடைய ரெசிபியை வச்சு போட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் இந்த இதை வந்து கிறிஸ்மஸ் வரியில இருக்கட்டும்னு இதை வந்து இங்க டெக்கரேட் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் பாருங்க, இங்க ஒரு பெல் ஒண்ணு இருக்கு. இது வந்து நல்ல அப்படி புதுசாவே இருக்கு, நான் கவர்ல போட்டு பாக்ஸ்ல போட்டு வச்சிருந்தேன், புதுசாவே தான் இருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுல எத்தனையோ வருஷம் ஆச்சு, உடஞ்சிருக்கும்னு நினைச்சேன், பரவாயில்ல அப்படியே வந்து புதுசாவே இருக்கு. அதே மாதிரி இந்த கோல்டன் கலர் பெல்லும் வந்து நல்லாவே இருக்கு. சரி, வந்து நம்ம இங்க கொஞ்சம் வந்து டெக்கரேட் பண்ணிட்டோம்னா, டெய்லி டெய்லி நம்முடைய இதெல்லாமே ரெசிபியை வந்து இங்க வச்சு அப்படியே ஒரு போட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கேன் நானு. பாருங்க, அர்ஜுனோட அப்பா வந்து எல்லாமே எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு, அவர் தான் வந்து எல்லாம் வச்சிட்டு இருக்காரு. சும்மா என்கிட்ட நான் இருந்தது, நான் அதை வந்து சரி நம்ம வீடியோக்கு ரொம்ப நல்லா இருக்கும், டிஸ்பிளே பண்றதுக்கு உங்களுக்கு காட்டுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் இது பண்ணியிருக்கேன். நான் வந்து இதை வாங்கல, என்கிட்ட இருந்தது, இது எத்தனையோ வருஷம் ஆச்சு, ஆனா வந்து பாக்ஸ்லயே இருந்ததுனால அப்படியே இருக்கு. இந்த பெல் வந்து சென்ட்ரல் இருக்கிற மாதிரி வச்சிட்டு இருக்காங்க பாருங்க. எப்பா அதாவது நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, எந்த ஒரு பொருளுமே நமக்கு வேஸ்ட், நமக்கு யூஸ் ஆகலன்னு சொல்லிட்டு எதையுமே தூக்கி போடாதீங்க. இது மாதிரி வச்சா எப்பனாவது நமக்கு யூஸ் ஆகும், எதுக்காவது யூஸ் ஆகும். நான் இது மாதிரி எல்லாம் வீடியோ எடுப்பேன்னா தெரியுது, எத்தனை வருஷம் இப்ப கூட, அதாவது ஜஸ்ட் நான் குக்கீஸ் பண்ணிட்டு இருக்கும் போது கூட வந்து எனக்கு அந்த ஞாபகம் திடீர்னு வரல. இப்ப வீடியோ டிஸ்பிளே பண்ணணும், அதுக்கு ஏதாவது பண்ணலாமான்னு நான் யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன்.
அப்பதான் திடீர்னு இது பாக்ஸ்ல இருந்த மாதிரி இருந்துச்சு, எங்கன்னு தேடி பாருங்கன்னு தேடி எடுத்தேன். இப்ப நானு டேங்க் கார்டன் சொல்லலாம், ரொம்ப அழகா இப்ப டெக்கரேஷனுக்கு வீடியோவுக்கு உதவியா இருந்துச்சு. இத வந்து இங்கெங்க ஒட்டணும்னு சொல்லிட்டு அர்ஜுனோட அப்பா தான் வந்து எனக்கு ஐடியா கொடுத்து அவர் தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு, எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு அவரு. நீ இந்த டெக்கரேஷன் எப்படி இருக்குன்றது எனக்கு கண்டிப்பா வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பண்ணியாச்சு பாருங்க, சும்மா ஒரு சின்ன செட்டப்பு, ரொம்ப அழகா இருக்கு. அதாவது இந்த கிறிஸ்மஸ் அதாவது நியூ இயர் வரையிலுமே வந்து வச்சிருக்கலாம். நியூ இயர் வரையிலும் வந்து என்ன ரெசிபி பண்றோமோ அதை வந்து இங்க வந்து டிஸ்பிளே பண்ணிட்டு போட்டோ எடுக்கலான்னு. ஏன்னா கேக்கு, குக்கீஸ், சாக்லேட் அதெல்லாம் வந்து நிறைய இப்ப பண்ண போறோம்ல, அதனால வந்து கிறிஸ்மஸ்க்காக நம்ம எல்லாமே வந்து நம்ம சேனல்ல வந்து எம்மதமும் சம்மதம் அது மாதிரிதான் நான் எல்லாத்துக்கும் பொதுவாதான் வந்து பண்றேன் உங்களுக்கு. அதனால வந்து நம்ம எம்மதமே சம்மதம்ன்றதுனால உங்களை என்ன வந்து உங்களோட சகோதரியா நினைச்சு இதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பாருங்க இங்க அழகா வந்து இது பண்ணி வச்சிருக்கோம், சூப்பரா இருக்கு. இங்க வந்து டெய்லி வந்து ரெசிபி பண்ணி எடுக்கிறோம்ல, கிவ் அவே ரெசிபிஸ், ஸ்பெஷல் ரெசிபிஸ், அதை வந்து இங்க வந்து வச்சு டிஸ்பிளே பண்ணி போட்டோ எடுக்கலாம். அதுக்காக தான் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. உடைய பட்டர் குக்கி, சுகர் குக்கின்னு இதுக்கு சொல்லுவாங்க, இதுக்கு பேரு பட்டர் குக்கி. இங்க பாருங்க நல்லா ஆறிடுச்சு, ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துருச்சு. இங்க பாருங்க அப்படியே வந்து உங்களுக்கு வந்துடும். இங்க பாருங்க சூப்பரா வந்துருச்சு நம்முடைய குக்கீஸ். அதாவது சுகர் குக்கீஸ், பட்டர் குக்கீஸ்னு எப்படி வேணாலும் சொல்லலாம். ரொம்ப சூப்பரா இருக்கு, டிஸ்பிளேக்காக வச்சிருக்கேன் நானு. இங்க பாருங்க இங்க கிறிஸ்மஸ்ன்றதுனால பெல் வச்சிருக்கேன். இங்க அழகா குக்கீஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க, நல்ல ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ், சூப்பரா இருக்கு பாருங்க, ரொம்ப சாஃப்டா இருக்கு. உங்களுக்கு இதுக்கு மேல பேக் பண்ணீங்க அப்படின்னா பாருங்க, நான் சாப்பிட்ற சத்தம் கேக்குதா பாருங்க, இதுக்கு மேல பேக் பண்ணீங்கன்னா ஹார்ட் ஆயிடும். அதாவது நம்ம பிஸ்கட் வேற, இது வேற, குக்கீஸ் வேற. நான் முதலே உங்களுக்கு ஃபர்ஸ்டே ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன் நானு, குக்கீஸ்ன்றது இது மாதிரிதான் சூவியா வந்து இது மாதிரிதான் இருக்கும், பிஸ்கட் வந்து கிறிஸ்பியா இருக்கும். அதனால இது சூப்பரா இருக்கு. பட்டர் குக்கீஸ் அப்படியே பட்டர் மாதிரி வாயில மெல்ட் ஆகுது, சூப்பரா இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நான் இதுக்கு அடுத்தடுத்து வர ரெசிபிஸ் எல்லாமே உங்களுக்கு அதாவது இப்ப ட்ரெண்டியாகவும் பெஸ்டாகவும் இருக்கக்கூடிய ரெசிபிஸ், ரொம்ப ஈஸியாகவும் அதிக செலவு இல்லாம, ஒரு சிலது கொஞ்சம் செலவு இருக்கலாம், ஆனா பெஸ்டா கொடுக்கணும்னு நினைக்கும் போது அது மாதிரிதான் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். ஆனா வெளியே வாங்கறதுக்கு நம்ம வீட்டிலே வந்து நம்ம அதை செய்யலாம், நம்ம கையால் செஞ்சு நம்ம சாப்பிடும் போது அதனோட திருப்தியே வேற மாதிரிதான் இருக்கும், வேற லெவல்ல தான் இருக்கும். அதனால வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபிய. மறுபடியும் நாளைக்கு வந்து வேற ஒரு இதுல வந்து வேற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய். நம்முடைய கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் ஃபர்ஸ்ட் ரெசிபி அதாவது பட்டர் குக்கீஸ் பாருங்க, இங்க செம்ம சூப்பரா வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம், டிஸ்பிளேக்காக, போட்டோக்காக, இன்ஸ்டா பேஜ்காக வந்து பண்ணி வச்சிருக்கோம். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.